உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அப்படின்றாங்க. நான் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நிறைய பேர் ஆசைப்படுறீங்களா? யாராவது சொன்னா நல்லா இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், இன்னைக்கு எப்படி இருக்கும், நாளை எப்படி இருக்கும். தேவன் சொல்றாங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போய் பாருங்க, அது மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க இன்னைக்கு நாளைக்கு. உங்கள் எதிர்காலம் அப்படி தான் இருக்கும், வற்றாத நீரூற்று மாதிரி தான் இன்னைக்கு நாளைக்கு உங்கள் எதிர்காலம் அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. கவலைப்படுறீங்களா? யாராவது என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதுதான் தேவன் இப்போவே உங்ககிட்ட சொல்லிடுறாரு, இதுதான் உங்களுடைய எதிர்காலம், வற்றாத நீரூற்று மாதிரி இருப்பீங்க. எதுவுமே வற்றாது. இன்னைக்கு என்ன வச்சுருக்கீங்க கையில், அது வற்றாது. அப்புறம் நீங்கள் ஒரு செழிப்பான தோட்டம் மாதிரி இருப்பீங்க. ஒரு தண்ணி ஊற்றுற தோட்டத்தில், கவனிக்கிற தோட்டத்தில் ஏதாவது காஞ்சி போய் இருக்குமா? இருக்காதுல்ல. அதை மாதிரி தான் உங்கள் எதிர்காலம் இருக்கும். இப்போவுமே கஷ்டப்பட்டு தான் நான் வீட்டை எப்படியோ ஓட்டிகிட்ருக்கேன், என் குடும்பத்தை ஓட்டிகிட்ருக்கேன், கொஞ்சோண்டு வருமானத்தை வச்சு. எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் எதை சேர்த்து வைக்கலையே நினைக்கிறீங்களே? தேவன் உங்ககிட்ட தான் சொல்கிறாரு, உங்கள் எதிர்காலம் சூப்பராக இருக்கும், இந்த நாள் நல்லா இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும், நான் உங்களுக்காக சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களாங்க, பயப்படாதீங்க. தேவன் உங்களை நல்லா வச்சுப்பார், செழிப்பாக வச்சுப்பார். ஓகேங்களாங்க, அவருக்கு தெரியும் என்னென்ன சேர்த்து வைக்கணும். உங்கள் எதிர்காலத்துக்கு அவர் சேர்த்து வச்சுருக்காது. ஓகேங்களா, இருக்கிறது எதுவுமே வற்றாது, அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அப்படியே இருக்கும். அதை தவிர்த்து அவர் இன்னும் உங்களை ஒரு செழிப்பான தோட்டம் மாதிரி வச்சுப்பார். ஓகேங்களா, அதுதான் தேவன் உங்ககிட்ட சொல்கிறது. ஓகேங்களாங்க, இதுக்கு மேலே எப்படி வாழ போகிறேன், நல்லா வாழ போகிறீங்க. இந்த மாதம் ஐயோ இந்த தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, எப்படி சமாளிக்கிறது தெரியலையே நான் நினச்சிட்ருக்கேன். எதிர்காலம் இதை விட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நாள் மாதிரி இருக்காது, சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது, இன்னும் செழிப்பாக இருக்கும். தேவன் அப்படி தான் உங்ககிட்ட சொல்கிறாரு. ஏன்னா தேவன் உங்களுக்காக எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருக்கார். நான் எந்த கோடியும் சேர்த்து வைக்கலைங்க, எந்த லட்சங்களையும் சேர்த்து வைக்கல, எந்த லாக்ஸையும் சேர்த்து வைக்கல, எந்த க்ரோர்ஸையும் நான் சேர்த்து வைக்கல. தேவன் சேர்த்து வச்சுருக்காரு, உங்கள் பரமபிதா சேர்த்து வச்சுருக்காரு. அவர் கொடுப்பாருங்க, அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காரு. ரொம்ப செழிப்பாக இருப்பீங்க. ஓகேங்களா, யாக்கோபுக்கு திடீர்னு ஒரு பஞ்சம் வருது, ஒன்றுமே புரியல. பக்கத்து கடையில் போய் பார்த்தேன்னா தானியம் இல்லைன்றாங்க, சந்தையில் போய் பார்த்தா தானியம் இல்லைன்றாங்க, பருப்பு இல்லை, அரிசி இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்றுமே புரியல. பத்து பசங்களும் யாக்கோபும் கவலைப்படுறாங்க, என்ன பண்ணுறது, பக்கத்து நாட்டுக்கு போங்க, பக்கத்து நாட்டில் தானியம் கிடைக்குது, அங்கே போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஃப்ளைட் ஏறி, ஏரோப்ளேன் ஏறி நீங்கள் போய் என்னைக்காவது விமானம் ஏறி மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அந்த மாதிரி தான் யாக்கோபும் அவங்க பத்து பசங்களும் தானியம் இல்லாதனால பக்கத்து நாட்டுக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வராங்க. அந்த அளவு ஆயிடுச்சு. ஆனால் தேவன் என்ன பண்ணார், அந்த பத்து பசங்க வராங்க, வந்து சொல்கிறாங்க, அப்பா அங்கே யோசிப்பு இருக்கான், உங்கள் பையன்தான் அங்கே இருக்கான், அவன் தான் இது எல்லாத்துக்குமே இன்சார்ஜே, அவன் தான், அவன் தான் சேர்த்து வச்சுருக்கானா, அதனால் ராஜா அவனை தூக்கி உயரத்தில் வச்சுருக்காரு, பிரதம மந்திரியாக வச்சுருக்காரு. தேவன் என்ன பண்ணார் பார்த்தீங்களா, யாக்கோபு குடும்பம் இந்த வறட்சி காலங்களில் நல்லா இருக்கணும்னு அவர் யோசிப்பை அங்கே அனுப்பி வச்சு இந்த குடும்பத்துக்கு தேவையான தானியங்கள்லாம் சேர்த்து வச்சிட்டார். அப்படி தான் அவர் உங்களுக்காக சேர்த்து வைப்பார், உங்கள் பிள்ளைங்களுக்காக. ஐயோ எப்படி கல்யாணம் பண்ணுவேன் தெரியலையே, எப்படி சொந்த வீடு வாங்குவேன் தெரியலையே, என்னுடைய இதெல்லாம் வயசாகிட்டோன்னே நான் சம்பாதிக்க முடியாது, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் தேவன் உங்களுக்காக சேர்த்து வச்சிட்டாருங்க. ஓகேங்களா, உங்ககிட்ட எந்த பிளானும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன்கிட்ட எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, எல்லா திட்டங்களும் இருக்கு. யாக்கோபா அனுப்புனா, யோசேப்பு போய் எகிப்தில் போய் எல்லா தானியமும் சேர்த்து வச்சுட்டுப்பா, யாக்கோபா அனுப்புனா, இல்லையே தேவன் தான் அனுப்பி வச்சார். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்காக எல்லாம் ஆயத்தமாக இருக்கு,
எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாதீங்க, தைரியமா உள்ள போங்க பார்க்கலாம், ஜாலியா உள்ள நடங்க. இந்த நாளுக்குள்ள இந்த நாள்ல நீங்க வற்றாத நீர் ஊற்று மாதிரி தான் இருப்பீங்க, செழிப்பா இருக்கும். ஓகேங்களா, நல்ல ஒரு சூப்பரான தோட்டம் எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு காஞ்ச பகுதி இருக்குமா, அவன் மாதிரிதான் தேவன் உங்களை வச்சிருப்பாரு. அவருக்கு தெரியும் நாளை நாள் வந்து எப்படி இருக்கும், உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும். அதுக்கேத்த அளவு அவர் உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்காரு. ஓகேங்களாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. பா, உங்கள் பிள்ளைங்களுடைய எல்லா எதிர்காலமும் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நல்லா வச்சு போகிறீங்க, வற்றாத நீர் ஊற்று மாதிரி வச்சுப்பீங்க. அவங்ககிட்ட இருக்கிறது எதுவுமே வத்தாது, காலியாகாது. ஒரு செழிப்பான தோட்டம் மாதிரி வச்சுப்பீங்க, நல்லா நீர் பாய்ச்சலான தோட்டம் மாதிரி வச்சுப்பீங்க. அவங்க எதிர்காலம் அப்படி தான் இருக்கும், அவங்க அப்படி தான் இருக்க போகிறாங்க அவங்க எதிர்காலத்தில். நன்றி. ஆனால் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போம். உங்கள் பிள்ளைங்களை அந்த கோட்டைக்குள் மாறிச்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. நான் ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க, ரட்சிப்பீராக. சாமி உமக்கு நன்றி பா. இயேசுவின் தலைமுகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக, எல்லா பலவீனங்களும் சரியாகுவதாக. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா, கிறுக்கி போட்டுடாதீங்கப்பா, நரகத்தில் போட்டுடாதீங்கப்பா. புதிய பூமிக்குள்ளே எங்களை உள்ளே விடுங்க. இந்த பூமிக்கு நீங்கள் திரும்பவும் வரப்போகிறீங்க. வரும்போது யார் பரிசுத்தமாக இருக்காங்களோ, யார் உங்களை வணங்குறாங்களோ, அந்த பிள்ளைங்க, பரிசுத்தமான பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டு போக போகிறீங்க பா. அந்த நாளை நாங்கள் நழுவ விட்டுடக்கூடாதுப்பா. அந்த வாய்ப்பு எங்களை விட்டு நழுவி போயிடக்கூடாது. எங்களை முத்திரை போடுங்க, சுத்திகரியுங்க, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசி முடிஞ்சவங்க கிளம்பிடாவே. ஆமாம், நாளைக்கு பார்க்கலாம்.